கோவை கேரளா செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாரின் அறிவுறுத்தலின்படி டிப்பர் லாரியில் சரியான அளவு பாரம் ஏற்றி சென்றாலும் தங்களுக்கு போலீசார் அபராதம் விதிப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். எனவே முறையான பாரம் ஏற்றி வரும் வாகனங்களுக்கு அபராதம் விதிப்பதை தடுக்க வேண்டும், வெளி மாவட்டங்களில் இருந்து அதிக பாரம் ஏற்றி வரும் வாகனங்களை எல்லையிலேயே சோதனை செய்து அதன்பின் மாவட்டத்திற்குள் வர அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கோவை மாவட்டத்தில் லாரி டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக பேசுகிறேங்க. எங்களுக்கு வந்து இந்த ஓவர்லோடு பிரச்சனை ஒன்று தான் ரொம்ப பாதிக்குதுங்க. இப்போ அரசு அனுமதித்த அளவு ஓட்டுறதுக்கு நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கோம். வெளி மாவட்டத்திலேருந்து கரூர், காங்கேயம், வெள்ளகோயில், திருப்பூர், காரணம்பேட்டை இந்த ஏரியாவில் இருந்து வர லாரிகள் ஓவர்லோடு கொண்டு வந்து கோயம்புத்தூர்களை இருக்கிறதுனால இங்கே அளவுலோடு ஓட்டுற எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது. எங்களை நம்பி இருக்கிற டிரைவர்களுக்கு வேலைகள்னால கொடுக்க முடியதில்லை. வாரத்தில் ரெண்டு நாளைக்கு தான் லாரி ஓடுது. நாலு நாள் ஆறு நாள் வேலை செய்ய வேண்டிய ரெண்டு நாளோட நின்று போயிடுது ஓவர்லோடு ஓட்டுறதுனால. நாங்கள் அளவுலோடு ஓட்டினா எங்களுக்கு வந்து லாரி ஆறு நாள் ஓடும், எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு.